இந்த மாநாட்டில் திமுகவை எப்படி அழைக்கலாம்? திமுக அரசு இங்கே நடக்கிறது. கடைகளை திறந்து வைத்து அவர்கள்தானே வியாபாரம் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி திருமாவளவன் மாநாட்டு மேடைக்கு வர வேண்டும்? அப்படி இருந்தும் திமுக அந்த மாநாட்டு மேடைக்கு வருகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியானே. பாராட்ட வேண்டுமா இல்லையா? திமுகவுக்கும் அதிலே உடன்பாடு இருக்கிறது. மதுவை ஒழிக்க வேண்டும், அதிலே உடன்பாடு இருக்கிறது. இது வந்து இன் பிரின்சிபிள், கொள்கை அடிப்படையிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது. நடைமுறை சிக்கலில் அதை உடனே எங்களால் மூட முடியவில்லை. திமுக தலைவர் கலைஞர் தானே இதை கொண்டு வந்தார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். 1971 வந்தது உண்மைதான். பேரறிஞர் அண்ணா 67 முதலமைச்சரானார், 69 காலமானார், 2 முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்தார். அப்போது மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது, மது விலக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாட்டேன், அப்படி ஒரு வருமானம் எனக்கு தேவையில்லை. மறுத்தார், திறக்கவே இல்லை. ஆனால் அந்த பேரறிஞர் அண்ணா ஒரு கோரிக்கையை எழுப்பினார். ஊடகங்களிலே உளறிக்கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருமாவளவன் ஏன் மோடி கிட்ட போய் கேட்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கே போய் முதல்வர்கிட்ட கேட்காம மோடி கிட்ட ஏன் கேட்கிறார்? ரெண்டு கோரிக்கையும் தான் வைக்கிறோம், அதை யாரும் பார்க்கறதில்லை. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை மதுக்கடைகளை மூடு, இந்திய அரசுக்கான கோரிக்கை இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கையை வரையறுத்து சட்டம் இயற்று, அவ்வளவுதான். ரெண்டு அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். தோழர்களே, கலைஞர் 71 கடையை திறந்தார் என்பது உண்மைதான். அதற்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் என்றால், மது விலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு இழப்பீட்டு நிதியை வழங்க வேண்டும். அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அவர் கேட்டார், நிதி தரல, நிர்வாகம் நடத்த முடியல, போதிய பட்ஜெட் வரவு செலவு போதுமானதாக இல்லை, வேறு வழி இல்லாமல் நெருப்பு வளையத்திற்கு நடுவிலே கற்பூரம் சிக்கிக் கொண்டதை போல அவர் சொன்ன விளக்கம். சுத்தி நெருப்பு எரியுது, நடுவில் ஒரு சூடம் கற்பூர கட்டி இருக்கு, அந்த கற்பூர கட்டி தானா பிடித்து எரியும் என்பதை போல வேறு வழி இல்லாமல் நான் மதுக்கடைகளை திறந்தேன் என்று சொன்னார். அதை சரி என்று நாம் நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த பொருளாதார நெருக்கடியின் அடிப்படையிலே அன்றைய முதல்வர் கலைஞர் அதை சொன்னார். ஆனால் அதே கலைஞர் 1974 மூடினார், மூடிவிட்டார். அப்போது அவர் சொன்னார், தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கை தேவை, அதுதான் இங்கே நாம் வைக்கிற கோரிக்கை. அதற்கு பிறகு மதுக்கடைகளை திறந்தது யார்? யாரும் அதை பேசுவதில்லையே. அதன் பிறகு இங்கே மதுக்கடைகளை திறந்தது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் என்கிற நிறுவனத்தை உருவாக்கியது யார்? நம்ம தம்பிங்களாம் டாஸ்மார்க், டாஸ்மார்க் மார்க் இல்ல, அதுக்கு முன்னால வந்து கெடாமார்க் சாராயம் வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எல்லா ஊர்லயும் சாராய கடை இருக்கும், அந்த கடையெல்லாம் அப்போ தனியார்கிட்ட வந்து விட்டுருவாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மொத்தமா தனியார்ட்ட விட்டுருவாங்க. அவன் வந்து உள்ளூரில் சாராயத்தை உற்பத்தி பண்ணி கெடா மார்க், மீசை மார்க் அப்படின்லாம் சாராயம் விற்பனை பண்ணுவான். அந்த மாதிரி மார்க்குன்னு நினச்சிக்கிட்டு டாஸ் மார்க்ன்றாங்க. டாஸ் மார்க் இல்லை, டாஸ் மார்க், TASMAC, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு மாநில வாணிப கழகம். இதை உருவாக்கி அரசியது, யாரும் இதை பேசுவதில்லையே. எம்ஜிஆருக்கு இதில் என்ன பங்கு? ஜெயலலிதா அம்மையார் இதில் என்ன செய்தார்? இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகா இந்த மதுக்கடையை திறந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது. நான் டிஃபெண்ட் பண்ணி பேசவில்லை. உரையாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள், வாதாடக்கூடியவர்கள் எப்படி பேசுகிறார்கள், அதற்குள்ளே என்ன சூட்சமம்
இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேசக்கூடியவர்கள் யாரும் எம்ஜிஆர் காலத்திலே மதுக்கடைகள் ஏலம் விடப்பட்டன, ஜெயலலிதா காலத்திலே மதுக்கடைகளை அரசாங்கமே வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் சட்டப்பூர்வமாக்கியது, முறைப்படுத்தியது. அது தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தொடரும் போது முக ஸ்டாலின் முதல்வராகி இருக்கிறார். இவர் உருவாக்கவில்லை, இவர் புதிதாக திறக்கவில்லை, மூட வேண்டும். நான் அவரை தனியே சந்தித்த போது சொன்னார், எனக்கு என்ன மூடக்கூடாது, நான் நினைக்கிறேனா மூடணும் தான் நான் நினைக்கிறேன். பதறி போய் சொன்னார், இப்படியெல்லாம் ஊடகங்களில் பேசுகிறார்களே, உங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் பேசுகிறார்களே, மூட வேண்டும் என்றுதான் எனக்கும் பதைப்பு இருக்கிறது. ஆனால் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன, பார்ப்போம். நான் அதை மனதிலே வைத்துக் கொள்கிறேன். அதன் பிறகுதான் ஒரு கூட்டத்திலே, மண்டலவாரி செயற்குழு கூட்டத்திலே பேசும்போது நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும், அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதற்கு என்ன காரணம், திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல நோக்கம், திமுக ஆட்சிக்கு வருவோம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தியாவது திமுக அரசு இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். உங்களுக்கு என்ன லாபம் என்று கேட்டார்கள், மதுக்கடைகளை மூடினால் அது சிறுத்தைகளுக்கு லாபம், மதுக்கடைகள் மூடப்பட்டால் அது சிறுத்தைகளுக்கான வெற்றி, மதுக்கடைகள் மூடப்பட்டால் மக்களுக்கு நலம் பயக்கும். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு நம்முடைய தீர்மானங்களில் சொல்லியிருக்கிறோம், நேரில் சந்திக்கும் போதும் சொன்னோம், நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும். ஆர்டிகல் 47 அடிப்படையில் இந்திய அரசு ஒரு நேஷனல் பாலிசி, தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருவதற்கு, அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இது முதல்வருக்கு நாம் விடுத்திருக்கிற கோரிக்கை. இதையெல்லாம் யாரும் பேசவில்லை. சராசரி அரசியல்வாதியாக நம்மை எடை போடுகிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை தேர்தல் அரசியலே வேண்டாம், பெரியாரை போல ஐயா வைகுண்டரை போல மக்கள் நலம் காக்கிற ஒரு சமூக இயக்கமாகவே நடத்தவும், அப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்தவும் கூட திருமாவளவன் தயாராவானே தவிர, முன்வைத்த காலை ஒருபோதும் திருமாவளவன் பின்வைத்ததில்லை, பின்வைக்க மாட்டான். எனக்கு அந்த தேவையில்லை. எனக்கு என்ன பயம், என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறது, என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன. இன்னைக்கு காலையில காந்தி மண்டபம் போனேன், காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டு விட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் கவர்னர் வராரு, கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்கெல்லாம் போடணும், இப்ப நான் போய் போட முடியாதா? சாரி சார், போட முடியாது. ஏன், கவர்னர் வந்து போறது 10:30 ஆயிரும், எனக்கு இங்க உளுந்தூர்பேட்டை வரணும், அங்கிருந்து 4 மணி நேரம், மற்றவங்களுக்கெல்லாம் 4 மணி நேரம், எனக்கு 6 மணி நேரம் ஆகும். நம்ம தோழர்கள் அங்கங்க மறிப்பாங்க, ஒவ்வொரு டோல்கேட்லயும் அங்க ஆள் நிற்கும், வழியில நின்று மறிப்பாங்க, நேரம் ஆயிரும், 4 மணிக்கெல்லாம் நம்ம வந்து மேடைக்கு போகணும். அதனால காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துக்கிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம். ஆனால் ஊடகங்களில் என்ன எழுதுகிறார்கள், மேனாள் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார், அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல, மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு,
அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழை செய்வர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் தடய அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானி என்கிற பொறுப்பிலே பணியாற்றினேன். அப்ப ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு டிவிஷன் மாத்துவாங்க. அதுல ஒரு டிவிஷன் புரோஹிபிஷன், மதுவிலக்கு துறை. மதுவிலக்கு துறையில என்னன்னா, போலீஸ் பிடிச்சிட்டு வராம பாருங்க, கள்ளச்சாராயம், திருட்டுத்தனமா ஊரல் காய்ச்சறானு பாருங்க, அந்த ஊரல். அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்றாங்கல்ல, பீர், விஸ்கி, பிராண்டி, அதெல்லாம் பாட்டில் பாட்டிலாம் முதல்ல அங்கே தான் வரும், எங்ககிட்ட தான் வரும். நாங்கள் பிப்பெட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவியில் போட்டு அதை ஆய்வு பண்ணி அதில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குற இடத்துல நான் வேலை செஞ்சேன். சர்டிஃபிகேட் கொடுத்தேன், நான் கையெழுத்து போடணும். பீரில் 4%லேருந்து 5% தான் ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேலே இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டால் 35% ஆல்கஹால் இருக்கும். 35 மில்லி, 40 மில்லி பிராந்தியில், 40க்கு மேலே அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது. பீர் அப்படியே ஊற்றிக்கலாம். பிராந்தி விஸ்கில ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும், அடர் ஆல்கஹால் இருக்கும் அதில். அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால். ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும். விரும்புனா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. டேஸ்ட் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம். பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும் தினந்தோறும் பாட்டிலில். நாங்கள் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் அவன் வந்து லேபிள் ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும். அந்த வேலை செய்தவனா, அப்போ கூட தப்பித்தவறி என் நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை. அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்கார்ந்தவன்னு விமான பணிப்பெண்கள் வந்து, சார் என்ன வேணும் சார், ஒயின் வேணுமா, ரெட் ஒயின் வேணுமா, வேற என்ன ஒயின் வேணும், ஃபஸ்ட்டை தான் கேட்பாங்க. போய் வண்டியில் ஏறி உட்காந்தவனே பிஸ்னஸ் கிளாஸில், தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க, சாராயம் குடிக்கிறீங்களா, மது குடிக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. 11 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் ஃப்ளைட்லே போகணும் அமெரிக்கா போனால், வேற வழி இல்லை, எல்லாரும் அதில் குடிச்சிட்டு தான் போவாங்க. எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன், என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை. அக்கா தமிழிசைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒரு டவுட்டோட கேட்குறாங்க, ஒரு டவுட், ஒரு சந்தேகத்தோட. ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணாக இருக்குதோ, அதுக்காக சொல்கிறேன், அதற்காக சொல்லுகிறேன்.